Welcome to Uma Vijay's recipe. Today recipe ya innikku enna paaka poromna thattaikai poriyal da seiya porom. Vaanga adu eppadi seiyuradhu nu paakalam. Ipo poriyal seiyirukku na ella porulum eduthu vechiruken. Ipo indha thattaikai la rendu side um cut pannittu indha mari podi podiya cut panni vechiruken. Ipo idu eppadi seiyuradhu nu paathiralam. Ipo oru kadai vechi kadai soodanadhu rendu kulikarandi oil seithiralam. இப்போ ஆயில் சூடாயிருச்சு கடலைப்பருப்பு கடுகு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துடலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ள சேர்த்துறேன் நாலு பால் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ள சேர்த்து வறுத்தரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு 300 கிராம் தட்டைக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம் தட்டைக்காயை உள்ளே சேர்த்தாச்சு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இது மூடி போட்டாச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இப்போ காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க இப்போ காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம் அரைமூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் அவ்வளோதான் அருமையான தட்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமா விஜய்ஸ் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ